Welcome to Samita channel. நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா garden tour வீடியோ. அதான் first time நம்ம சேனல்ல பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பட்டனை அழுத்தி அதுல ஆளுங்கற bell icon அழுத்துங்க. வணக்கம் மக்களே. இப்ப நான் ஒரு பேசிக்கா நான் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். இங்கே குவைத்து வந்திருக்கேன். எனக்கு விவசாயம் பண்ணணும்னு ஆர்வம் இருக்குது. அதனால் என் ஃப்ளாட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கார்டன் போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த கார்டன் வந்து ஓனர் தான், இந்த பில்டிங்கோட ஓனர் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் வந்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவர் இந்த மாதிரி என்ன கேட்டபோது இந்த மாதிரி எனக்கு பிடிக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நீங்களும் பார்க்கலாம் தான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டெனன்ஸ் பார்த்துட்ருக்கேன். இப்போ நான் இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு மெயினாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த ஃப்ளாட்டோட ஓனர் தான் வந்து எனக்கு விதையெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இந்த மண்ணுக்கு வந்து ஹைப்ரிட் வரும், அந்த நாட்டு விதை வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. நான் ஹைப்ரிட் தான் போட்டிருக்கேன். ஹைப்ரிட்டை வந்து ஆர்கானிக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கேன் நான், உரம் இல்லாமல். ஏன்னா எனக்கு பிடிக்கும், விவசாயம் எனக்கு பிடிக்கும். இங்கே வந்துட்டுங்காட்டி அங்கே பண்ண முடியல அப்படின்னு ஒரு இது இருந்தது. இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச முறையில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றா போட்டிருக்கேன். அதை வந்து நான் என்ன என்னென்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோ போல போகலாம். சொல்லுங்க. இது வந்து கொத்தமல்லி போட்டோம். கொத்தமல்லி அது இது ஹைப்ரிட் தானே? ஹைப்ரிட். எங்கேருந்து வாங்க? விதை வந்து இங்கே கடை இருக்குது, ஆர்கானிக்கு இது ஆர்கானிக்னு சொல்லி கடையும் இருக்குது. தக்காளி மூணு விதை வாங்கி போட்டு பாருங்க. நேற்று நைட்டு தான் தண்ணி விட்டேன். எனக்கு வந்து வெயில் வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வந்து பக்கம் பக்கம் வரக்கூடாது. இங்கே தண்ணி வந்து நம்ம அடிக்க உருக்க விட்டுட்டே இருக்கோம். ஏன்னா இங்கே இந்த பாலைவனம் மண்ணுங்காட்டி தண்ணி உறிஞ்சி எவ்வளோ விட்டாலும் இதாகிடும், நிறையாயிரும். சரி தண்ணி விடுவோமா? அப்படியா? இப்ப இது வந்திருக்கு, இது அடியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அடுத்து அடுத்து பாப்பா ஒரே இடத்துல அடிக்க கூடாது. ஒரு கொத்து தேவோட செடி தானே? மண்ணுக்கு நிறைய தண்ணி விடணும் இல்லையா? இதெல்லாம் என்ன செடி? வேலி. இதெல்லாம் இது என்ன? இது ஆக்சுவலா என்ன இது இருக்கு தெரியுமா? கருங்காலி மரமா? அதே மாதிரி போற அதான் வச்சிருக்கோம்.
கருங்காலி செடி மாதிரி. கருங்காலி செடி மாதிரி இங்க ஒரு இது இது நல்லா வரும். ஓகே ஓகே. இது என்ன போட்டிருக்கீங்க? இதோ கொத்தமல்லியா? ஆனா இது வித்தியாசமா இருக்கு. ஓ ஆரம்பத்துல இப்படிதான் இருக்குமா? கொத்தமல்லியில பூ இப்படிதான் இருக்குமா? பூ மேல வரும். பூ வந்து அழகா இருக்கு சின்ன கொத்தமல்லி மல்லி. அதே மாதிரி கொத்தமல்லி மாதிரி இங்க ஒரு இது இருக்கும். கொத்தமல்லி வந்து ரொம்ப அழகா இருக்கு. கொத்தமல்லி, தக்காளி. எது தக்காளி? எது தக்காளி? இது தக்காளியா? ரொம்ப குட்டியா இருக்கு. உனக்கு எப்படி சின்ன தெரியும் இந்த மாதிரி பண்ணலாம்னு? அது என்ன? பீட்ரூட்டா? எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி மலை இடத்துல தானே வரும். எப்படி இங்கே வருது? என்ன மெல்ல மல்லி வருமா அப்போ? உரமெல்லாம் ஃபுல்லாக ஆர்கானிக்கு. அது அங்கே இருக்கிறது அது வந்துருக்கு. அழகா இருக்கு முட்டைக்கோஸ் பூ. ஐயோ எனக்கு இது ஜூம் பண்ணனா பிக்கு உடையுது. நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் மார்னிங் ஒரு இது எடுத்து அனுப்புறேன். அழகா இருக்கு முட்டைக்கோஸ் பூ. முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் பூ பார்த்தா நீங்க. அப்புறம் வேற வேற என்ன போட்டிருக்கேன்? இது என்ன? இது இது கதை கலை கலை அழகு சரியா? ஏன் இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க? வெங்காயம் வெங்காயத்தாள். வெங்காயத்துல என்ன பூ வருமா? ஸ்டுடியோ ஃபிளாட்டு அது 2BHK ஷேரிங்கில் இருந்தது.
இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டுடியோ ஃப்ளாட். அங்கே ஸ்டுடியோ ஃப்ளாட் அப்படின்னா ஹால் கிடையாது, ஒரு ரூம் ஒரு கிச்சன் இருக்கும் அண்ட் பாத்ரூம் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் ப்ராக் இப்போ ஃபுட்டு வைக்கிறதுலாம் ஓகே பரவாயில்ல. சமீத் அவங்க அப்பா வந்து அதை கண்டினியூ பண்ணுறாரு. ஃப்ளவர் என்ன ஃப்ளவர்? ஏ பர்பிள் கலரில் இருக்குச்சுன்னா பூ பார்த்தீங்கன்னா. இப்போ வெயில் காலம் அதிகம் அடுத்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு திணை வாங்கி போன புறாவுக்கு வந்து போடுங்க. ஒரு கெடி தான் வரும், புறாவுக்கு திணை போடுங்க ப்ளஸ் தண்ணி வைங்க. ஏன்னா நிறையா புறா இங்கே சுற்றிலே இருக்குது, ஃப்ளாட்டெல்லாம் சுற்றி நிறையா இருக்குது. நாங்களும் இங்கே தண்ணியெல்லாம் வச்சுருக்கோம் பாருங்க, மண்ணில் பதிச்சு தான் வச்சுருக்கேன் டப்பாவை. நாங்கள் திணை வாங்கி போட்டுட்ருக்கோம், போட போகணும். இப்போ எல்லாம் திணை தீர்ந்துருச்சு, நாங்கள் மறுபடியும் போய் வாங்கிட்டு வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் கார்டனில் நாங்கள் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, பீட்ரூட்டு, முட்டைக்கோஸ் எல்லாமே நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். Thanks for watching Samita's channel.